நிறைய பேச மாட்டேன் தெரியும், எல்லாருக்கும் லைட்டா தூக்கம் வர மாதிரி உங்களை ஃபீலிங்ல உட்காந்துட்டீங்க எல்லாரும். ஸோ ஜாஸ்தி பேச மாட்டேன், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க் யூ டு தி என்டையர் டீம். சிபி சரி, சத்யராஜ் சார் சரி, பிரதீப் தேங்க் யூ. நான் பேசும்போது நீ பேசிட்டு இருக்கல பிரதீப், முக்கியமா தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கேன். But thank you, and thank you everybody on the stage for appreciating all our work. Thank you to the media, because நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பிரஷருக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு ஐ மீன் ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ரிவ்யூ இல்லாத ஒரு படமா இருந்ததா அந்த திங் சத்யா தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ, கிளாப்ஸ் டு தி மீடியா ஃபார் தட். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் குட் ரிவ்யூஸ், அண்ட் த மூவி இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் இட்ஸ் அ செகண்ட் ஹிட் இன் அ ரோ ஃபார் மீ இன் திஸ் இயர் ஆஃப்டர் விக்ரம் வேதா. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் சத்யா, அண்ட் ஐ திங்க் ரம்யா சரி, சிபி சரி, டார்லிங் யூ ஆல்சோ, சைமன்ஸ் மியூசிக், அடியோ பீஸ், பிரதீப், எவ்ரிபடி ஒர்க் அஸ் அ டீம் சொல்லலாம். எல்லாரும் எல்லா படத்தையும் சொல்ல வேண்டியதாக ஒரு விஷயம் தான், எல்லாரும் டீமாக ஒர்க் பண்ணுறோம், நல்லா வருது. பட் இதுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு செம்மையாக இருந்துச்சு ப்ராடக்ட். ஸோ அதுக்காகவே வந்து தேங்க்யூ, அண்ட் ஐ திங்க் வி தேங்க் எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கா? நீங்கள் எல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் எழுப்பிங்க கேள்வி கேளுங்க. பாதி பேர் இங்கே தூக்கிட்டு இருக்கீங்க, பாதி பேர் ஃபோனை நோண்டிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள். நீங்கள் கேள்வி கேளுங்க, நாங்களாம் பதில் சொல்கிறோம். பார்த்தீங்களா, யாரும் வந்து கவனிக்கல பேசிட்டு இருக்குது. பட் எனிவே தேங்க்யூ, இந்த டைம் உங்கள் பிஸி ஸ்கெடியூல் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ எவ்ரிபடி. சக்ஸஸ் மீட் நிறைய ரெண்டு மூணு படங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஏன்னா சக்ஸஸ் மீட் ஒன்று திஸ் இஸ் லைக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னை ஆல் ஹாப்பி ஃபேஸஸ், ஸ்மைலிங் ஃபேஸஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் சிபி அண்ட் Nadambal Film Factory for this wonderful opportunity to be a part of the film. I feel like I'm missing words. Anyways, thank you so much Sebi for the opportunity, and thank you so much Aatvi for joining us. And he's going to watch the movie. Na avangitta solitte irundhen konjam he is going to be very judgmental nu solitte irukanga. I'm like a little tensed. And Arun Mani sir, wonderful visuals. Pradeep namma sir, பிரதீப்னால தான் எங்களால் இவ்வளோ நடிக்க முடிஞ்சது. அவங்க கத்தி கொடுத்த நிறைய விஷயங்கள் நாங்கள் அப்படியே காப்பி பண்ணி, அவங்க ஃபேஸில் வர நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு சார் நிறைய சீன்ஸில். தேங்க்யூ ஸோ மச் பிரதீப் ஃபார் யோர் யூனோ வண்டர்ஃபுல் சூப்பர்விஷன். நீங்கள் வந்து சொல்லி கொடுத்து அப்படியே பண்ணதுனால நிறைய எப்ரிசியேஷன் கிடச்சிட்டே இருக்கு. அடுத்தடுத்த படத்தில் இன்னும் நிறைய கத்தி கொடுத்துருங்க. கொஞ்சம் ஷார்ட் ஸ்டோரிஸாக எனக்கும் கொஞ்சம் சிபிக்கு சொன்ன மாதிரி எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருங்க. யா ஷார்ட் ஸ்டோரிஸ், லவ் ஸ்டோரிஸ். And yes, then next, Simon Chetta. I'll call him Chetta, okay, because he's king. Avanga music la vandha king, because it's one of the highlights of the movie. Avangaloda background score irukatum, avanga music ah irukatum. Yavana, yes, neenga sonna ma this love anthem now. Enga ponalum, there's so many reprise version, cover version of Yavana. So thank you so, and thank you so much for your wonderful work. Then Uday sir, then thank you so much Dhananjay sir and Arivaragan sir for your wonderful words. Then Sid, Varalakshmi, I loved your performance. அவங்க நிறைய இடத்துல ரொம்ப சின்ன நியூவான்சஸ், நிறைய சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி அந்த கிட் ஹக் பண்ணும்போது திடீர்னு அவங்களுக்குள்ள அந்த அம்மா அந்த ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. But still, and the kandipa solna avan, because from the heart, yeah, at times we can't hide, no, from the heart we are nari vishayam nam hide panna mudiyadhu. And Sibi, this is going, congratulations, because this is going to take you places, another take off, next level performances nari indha madri inga sana madri remake um pannidunga nijama nari originals um pannidunga, and associations give exchange nari pannidunga. And yes, thank you so much Muthu sir, because from the, you know, on the moment when I agreed to do this movie, it's a beautiful journey. Satya has been a very beautiful journey. Maheshwari ma'am, then Muthu sir, nare per epome kude irunda, it was a beautiful journey together. So thank you so much for your, neenga vand media persons nare support pannirundinga, because after the press show neenga edina reviews, unmayana reviews vanda engalukku nare help aichu. So please keep supporting us, and thank you so much for having me here. Thank you so much for joining us. Thanks. படம் பார்க்காதவங்களுக்கு ஒரு சில ட்விஸ்ட்டை வந்து இப்போ டைரக்டரும் ரம்யாவும் ரிவீல் பண்ணிட்டாங்க. நீங்கள் இதை யூடியூப்ல ஏற்ற போது அதை மட்டும் எடிட் பண்ணிட்டு ஏற்றிட்டீங்க, சந்தோஷப்படுவேன். இந்த படத்தோட பிகினிங்கில் ஒரு டைலாக் எல்லாருமே அதை பற்றி சொன்னாங்க, எனக்கு நடிக்கவே தெரியாதுன்னு யோகி பாபு சொல்லுவார், அதான் ஊருக்கு தெரியும் அப்படின்ட்டு. என்னன்னா அந்த டைலாக் பேசும்போது உண்மையிலேயே நானும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன்.
ஆனா எனக்கு நடிக்க தெரியும் அப்படிங்கறது உங்களோட ரிவ்யூஸ் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த படம் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு ப்ரெஸ் ஷோ போடும் போது ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா படம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கு. ஆனால் வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த உங்களுக்கு இந்த படம் வந்து எப்படி பிடிக்கும், அது மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும், நீங்கள் எப்படி சேர்த்துவீங்கன்னு எனக்கு நிறையா சின்ன சின்ன பயங்கள் இருந்தது. ஸோ ப்ரெஸ் ஷோ நான் இங்கே இருந்தேன், அப்போ வந்து எல்லாருமே வந்து இன்டர்வெல்ல வந்து ரொம்ப பாராட்டினீங்க. அதுக்கப்புறம் படம் முடிகிறப்ப நான் அங்கே ப்ரீமியர் ஷோ வரதுனால அங்கே போக வேண்டியதாயிருச்சு. அப்போ வந்து நான் படம் ஓடிட்டு இருந்து நான் வந்து ஆன்லைனில் உட்காந்துட்டு ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து அந்த ரிவ்யூஸ் படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிக்க 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 வந்து ரொம்ப ஒரு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரீச் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த படம் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு, இன்றைக்கி வந்து எல்லா பக்கம் ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ் தான். எத்தனையோ படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நிறையா. இப்போ இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள்லாம் வந்து ரிவ்யூ படிச்சுட்டு ஏன் இப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய ஃபீல் பண்ணது உண்டு. ஆனால் இன்றைக்கி தெரியுது ஒரு தரமான படம், ஒரு நல்ல படம் கொடுத்தா கண்டிப்பாக அதை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோடய காஸ்ட் அண்ட் க்ரூ. இந்த படம் வந்து யார் டைரக்டராக போனால் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் போது கரெக்டாக வந்து எனக்கு விஜயாண்டி சார் ஒரு ரெஃபரன்ஸில் பிரதீப் வந்தார். அவர் ரெண்டு படம் பண்ண டைரக்டர் வந்து இந்த படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஆனால் அவர் சொன்ன விஷயம் கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் உங்களோட லுக்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேசப்படும் அப்படின்னாரு. அதே மாதிரி பண்ணிட்டீங்க பிரதீப், தேங்க்ஸ் அலாட். அண்ட் என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சைமன், அருண்மணி சார், கௌதம், அப்புறம் நம்ம கார்த்திக், ஸ்ரீனிவாஸ், உதய் சார், எல்லாருமே வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு பெரிய லெவலில் இருந்திருக்கு. ஷனம் மாதிரி ஒரு படம் ரீமேக் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு ஆர்டிஸ்டோட சப்போர்ட் பெரிய அளவில் இருக்கும். ஸோ அது வந்து தமிழில் ரீமேக் பண்ணும்போது எங்கேயுமே மிஸ் ஆகாமல் இருக்கணும். அந்த வகையில் ரொம்ப பார்த்து பார்த்து நாங்கள் வந்து இந்த படத்தோட காஸ்டிங் டிசைட் பண்ணோம். ஸோ அந்த வகையில் ரம்யாவாக இருக்கட்டும், வரலட்சுமியாக இருக்கட்டும், ஷெரீனாக இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், ஆனந்தராசர், சதீஷ், யோகி பாபு எல்லாருமே வந்து கேரக்டருக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு ப்ரொடக்ஷனுக்கும் வந்து எந்த வகையில் எந்த டார்ச்சரும் இல்லாமல் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் லாட் தனஜெயன் சார் இங்கே வந்ததுக்கு. ஏன்னா படத்தோட பிகினிங்லேருந்தே நீங்கள் வந்து எப்படின்னா பில்லர் ஆஃப் சப்போர்ட். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் இது, சில விஷயங்களால பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட் அமைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து தனஜெயன் சார் தான். நான் வந்து வார வாரம் அவர் கூப்பிட்டு சார் இந்த டேட்டில் பண்ணிடலாமா அந்த டேட்டில் பண்ணிடலாமா நிறையா அவரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட் சூஸ் பண்ணதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இன்றைக்கி ஒரு படத்துக்கு டேட் அமையிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது எனக்கு அமைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து தனஜெயன் சார், தேங்க்யூ. அண்ட் அறிவழகன் சார், இன்னைக்கு தமிழ் சினிமாவில் த்ரில்லர்ஸுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து உங்களுடைய ஈரம் படம் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தமிழில் வந்து த்ரில்லர்ஸ்க்கு ஒரு மதிப்பு மரியாதையும் வர ஆரம்பிச்சுது. நான் த்ரில்லர் மூவிஸோட ஒரு மிகப்பெரிய ஃபேன், அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஈரம் படம் தான். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு இவ்வளோ என்கரேஜ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கூடிய சீக்கிரம் உங்களோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அது நடக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் அலாட் ஆட்வி ப்ரோ ஃபார் கம்மிங் டவுன். ஏன்னா கூப்பிட்டதுமே வந்து தமிழ்னா ஓகே ஓகே. அண்ட் லைக் யூ செட், நான் பண்ற படங்கள் நீங்க அங்கே ரீமேக் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் இன்னும் ஒரு படம் பார்க்கல, இப்போ 3.5 மணி ஷோ தான் இப்போ இங்கே ப்ரெஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் பெலாசர் போய் பார்க்க போறோம். ப்ரோ ஹோப் யூ ஜஸ்டிஃபை த ஃபிலிம், ஏன்னா யூ மைட் ஃபைண்ட் மெனி ஃபால்ட் கம்பேர்ட் டு த தெலுங்கு வெர்ஷன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் கூடாச்சாரி. இப்போ அடுத்தது ஒரு படம் வந்து அவரே ஸ்கிரிப்ட் எழுதி இப்போ கூடாச்சாரின்னு ஒரு படம் இப்போ தெலுங்குல வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. ஸோ எனக்கு தமிழ் அடுத்து ரீமேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் அமைஞ்சிருச்சுன்னு நம்புகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோத் அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் கம்மிங் டவுன். அண்ட் ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி இந்த டேட்டில் எனக்கு கொடுத்த கமல் சாருக்கும், டைரக்டர் எனக்கு ரெஃபர் பண்ண விஜய் ஆண்டனி சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் சக்திவேல் சார், இன்னைக்கு மன்னார் சார் வர முடியல, அவர் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குறதுனால இன்னைக்கு அவரால் வர முடியல. ஸோ அவரோட ஸ்தானத்தில் நீங்கள் இங்கே இருந்து வந்தது பெரிய ஒரு ப்ளஸ். ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த படம் தியேட்டர்ஸ் நம்ம போடும்போது வந்து பிகினிங் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து சார் எப்படியாவது புஷ் பண்ணி பெரிய ஸ்க்ரீன் மாற்றுங்க சார், அப்போ அப்போ தான் ஓப்பனிங் கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவர் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அப்போ அவர் ஒரு விஷயம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, சார் நீங்கள் பாருங்கள் இந்த படம் சண்டே மண்டேக்கு மேலே இந்த படம் கண்டிப்பாக வந்து மெயின் ஸ்க்ரீன்ஸுக்கு போகும்னு சொன்னார். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் மன்னார் சார் இன்னைக்கு இல்லை, ராஜ மன்னார் சார் அவரோட பேனர் தான் அந்த கந்தசாமி ஆர்ட் சென்டர் அப்படிங்கிறது. எத்தனையோ படங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் பண்ணியிருக்காரு, ஆனால் அவரோட பேர் இது வரைக்கும் வெளியில் வந்ததில்லை. முதல் முறையாக என்னை நம்பி இந்த கண்டென்ட்டை நம்பி இந்த படத்தில் அவரோட லோகோ போட ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பாக்ஸ் ஆஃபீஸில் நிறைய கலெக்ஷன் எடுத்திருக்குன்னா அது காரணம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அவர் நல்ல தியேட்டர்ஸ் போட்டு கொடுத்துருந்தான்.
ஸோ மன்னார் சார், பிரதாப் சார், சீனு சார், தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்த எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் டீமில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கேயுமே ஃபைனான்ஸ் வாங்காமல் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு உதவும் எங்கள் அப்பாவுக்கும், ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கும், எங்கள் மாமா முத்து மாமா, அப்புறம் பிரதீப், துரை, ஜான்சன் சார் எல்லாருக்கும் நான் வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு நல்ல படத்தை நீங்கள் இந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணது எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி நல்ல படம் பண்ணுவேன். தேங்க்ஸ் அலாட்.